தீப்பொறி பறக்கப் போகிறது. நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகை ஹசரத் ட்ரிபலா அவர்கள் மிகச்சிறந்த நாவன்மை உள்ளவர்கள், தமிழறிந்த நாவலர். வளைகுடா நாடுகள் வரைக்கும் தங்களுடைய வீரிய உரையில் மக்களினுடைய உள்ளங்களை ஈர்த்தவர்கள். இன்றைக்கு யாரெல்லாம் நாம் ரசிக்கும் பேச்சாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்னுதாரணமாக திகழ்பவர்கள் தான் நம்மளுடைய ஹசரத் ட்ரிபலா அவர்கள். ஒரு ஆலிம் அவருக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பு கொடுத்தேன், நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்ட்டு. யார் வராங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி ஹசரத் ட்ரிபலா அவங்களுடைய பேரை சொல்லி இவங்க தான் வராங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, ஹசரத் அவர்களுடைய பயானை ஒரு நாள் எங்க தாயார் கேட்ட போது எங்க அண்ணனுக்கு ஹசரத்துடைய பெயரே வச்சாங்க. அந்த அளவிற்கு ஹசரத் அவருடைய வீரிய உரை இன்றைக்கும் வயது முதிர்வு இருக்குமே தவிர சொல்லிலேயோ நடையிலேயோ பேச்சினுடைய துணியிலேயோ எந்த தளர்வும் இல்லாமல் கர்ஜிக்கும் சிங்கமாக மிக அழகாக இடம் பொருள் ஏவலுக்கு தோதுவாக மக்களை தட்டி எழுப்புகின்ற ஒரு மிகச்சிறந்த சமூக போராளியாக ஹசரத் அவருடைய உரை இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருப்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. வளைகுடா நாடுகள் வரைக்கும் ஹசரத் அவருடைய வீரிய உரை கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்பே ஹசரத் அவர்களிடத்துல பதிவு செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு ஹசரத் அவர்கள் சுழன்று பம்பரமாக இஸ்லாமிய பிரச்சார பயான்களை செய்திருக்கிறார்கள். ஈமான் சம்பந்தமாக தப்பான கொள்கைகளை பேசுபவர்களுக்கு எதிரிலே கர்ஜிக்கும் சிங்கமாக ஹசரத் அவருடைய பேச்சு இருந்ததை இன்றைக்கும் நாங்கள் உணர்ந்த முடிந்தது. காலைய நசீகத்தினுடைய உரையிலே எந்த தலைப்பின் கீழ் போனாலும் நான் எல்லாம் மனமோது வந்து சொல்லுவேன், ஹசரத் உமர் அல்லா வன்மு அவர்களை குறித்த ஹசரத் அவர்கள் பேசும் போது உமராக காட்சியளிப்பார்கள். அந்த அளவிற்கு அவருடைய வீரியம் அங்கே இருக்கும். ஆன்மீகத்தை பேசும்போது உள்ளமெல்லாம் அழுது இருக்கின்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வடித்து பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எந்த கண்களும் கண்ணீரால் குளமாகாமல் இருக்கார். அந்த அளவிற்கு மிக அற்புதமாக மக்களுக்கு பலனளிக்கும் இஹ்லாஸ் அசரை தாக்கத்தை பிரதிபலிப்பை உருவாக்கக்கூடிய பேச்சு ஹசரத் அவர்களது. ஷேகுனா ஆதம் ஹசரத் அவங்க வாக்கியாத்தினுடைய பாணி நிறுவனர், ஆலா ஹசரத் அவருடைய மாணவர். ஷேகுனா ஆதம் ஹசரத் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு முன்னால் பாடம் பயின்று அவங்களுக்கு ஹிதுமத்து செய்து சமூக மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருப்பவர்கள் ஹசரத் அவர்கள். வேலூரால் வாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய சமூக மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தவர்கள் எங்களுடைய ஹசரத் அவர்கள். மதீனத்துல் இல் அரபிக் கலாச்சாலையினுடைய நிறுவனராக இருந்தவர்கள். ஆஷிக்கை வசூல் தரீகாவில உயர்ந்த இடத்தை பிடித்தவர்கள். அப்படிப்பட்ட மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹசரத் ட்ரிபலா அவர்களை பணிவன்போடு சிறப்பான நிறைவு பேருரை வழங்க மிக்க பணிவன்போடு 2005 மற்றும் 2016 வாக்கவி ஆலிம்களின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அருமையானவர்களே, இந்த சங்கையான மகஃபில்
இந்த அழகான மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய அருளை சுரக்கும் இந்த அருள்மிக்க இந்த சபையில் வீட்டிற்கும் பாக்கியம் கிடைக்கப்பட்ட அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹுவின் பேரருள் நீக்கமர நிறைவாக என்றென்றும் நிலை பெற கிடைக்குமாக என்ற பிரார்த்தனையோடு துஆவோடு, குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக பேசுவதை விட அவசியமானதை பேசுவது நல்லது என்று கருதுகிறேன். அருமையானவர்களே, எனக்கு முன் பேசியவர்கள் நல்ல கருத்துக்களை, தேவையான விஷயங்களை அழகான முறையில் இங்கே நினைவுபடுத்தினார்கள். எனக்கு முன் ஓதிய ஹசரத் அவர்கள் அழகான ஒரு ஆயத்தை ஓதினாங்க, அர்த்தத்தை கூட சொல்ல விட்டுட்டாங்க. ஏன்னா சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆயத்தை பத்தியே, அதை ஒட்டியே ரெண்டு வார்த்தைகள் பேசுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், குர்ஆன் பத்தியே குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். சூராக்களுடைய தொடக்கத்தில் குர்ஆனை பற்றியே எல்லாம் பேசித்தான் ஆரம்பிக்கிறான். அப்படி நிறைய குர்ஆனையே முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு பேருரையாக, ஒரு அருள் வேதமாக இருக்கும் திருக்குர்ஆனை நாம் தான் இறக்கி தந்தோம், அதை நாமே பாதுகாப்போம். அதை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களிடம்தான், என்னிடம்தான் இருக்கிறது. அதை காலம் உள்ளவரை, நீருள்ளவரை, பாருள்ளவரை, நான் அதை பாதுகாப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அழுத்தத்துக்கு மேல அழுத்தத்தை போட்டு சொல்றான். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா பத்தி பேசும்போது உமராக காட்சி தருவார்கள் என்று சொன்னாங்க. ஆனா ஒரு ஆஜிம்சா பேசும்போது சொன்னாங்க, வீட்டுல பேசுன கேட்டு பூனையாக நின்றுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப எந்த உமரையும் உங்கள் முன்னால காட்டுறதுன்னு எனக்கு புரியல. ஆனா அருமையானவர்களே, நம்ம ஒன்ன நினைச்சுக்கிறோம், குர்ஆன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டு. அருமை உமர் அவர்கள் கர்ஜிக்கும் சிங்கமாகவும் இருந்திருக்கிறார்கள், அமைதியின் திருவுருவமாகவும் காட்சி தருகிறார்கள் என்று சொன்னால் அது குர்ஆன் தான் அவர்களை அந்த வடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை எல்லாம் செம்மைப்படுத்துவது திருக்குர்ஆன் தான். நாம் செம்மை பெற வேண்டியதும் அந்த அருள் வேதத்தை கொண்டுதான். குர்ஆனை கரம் வைக்க யாராலும் முடியாது என்பது அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதை எப்படியும் சீர்குலைப்போம் என்று ஒரு கூட்டமே இருக்கிறது. யாரு? தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாதவர்கள், அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள். அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பாதுகாக்கும் பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்கிறது. அதை அல்லாஹுத்தாலா நம்மாரலாக இந்த உலகத்திலே நிலை பெறச் செய்வான் என்பதை நாம் உறுதியாக நம்பி, அதற்காக அந்த குர்ஆனுக்கு தர வேண்டிய மதிப்பை, மரியாதையை, அதனுடைய கண்ணியத்தை, சிறப்பை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப நிலையிலும், நம்முடைய எண்ணத்திலும், சிந்தனையிலும் அதை எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹுத்தாலா நமக்கு அருளாக தருவானாக. அருமையானவர்களே, திருக்குர்ஆனை ஓதுவது நமக்கு வழக்கமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது பார்த்தத்தையும் ரசூலம் என் அம்புசையும் எத்துலு அலேகம் ஆயாது. அருமநாயகம் சல்லாஹ் அலி வசல்லத்தை கொண்டு இந்த உலகத்தில எந்த பணியை அல்லாஹுத்தாலா செய்ய வைக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்றானோ, ஆறு இடத்துல அஞ்சு இடத்துல அந்த ஆயத்து வருது. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் முதல்ல எத்துலு அலேகம் ஆயாது, குர்ஆனை ஓதுவதை கட்டாயப்படுத்துவார்கள், அது கற்றுத்தருவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான். அருமையானவர்களே, வாக்கவி உலமாக்களுடைய இந்த குறுகிய காலத்தில் பட்டம் பெற்று, பயிற்சி பெற்று, தேர்ச்சி பெற்று, முதிர்ச்சியுடையவர்களாக காட்சி தரும் அந்த உலமாக்களின் சார்பில் இந்த முதுமையை எட்டிய என்னையும் வரவழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். நான் உம்மரை போல கர்ஜிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிங்க குட்டி அந்த துள்ளும் காளைகளுக்கு இடையில நாம வந்துங்க நினைச்சு பாருங்க, அங்க நம்ம எந்த மரியாதையை நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறது தெரியணும். அவர்களுடைய அந்த சிங்க உரைகளை வேண்டாலும் நம்ம கேட்கலாம், அவங்க முன்னால நம்ம பத்தி தான் உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் நம்ம உட்கார்ந்து இருந்தீங்கள. அருமையானவர்களே, குர்ஆனை ஓதுவதை நமக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பத்திலே அதனுடைய ஒளியை என்றும் நம்முடைய செவிகளிலே கேட்கும்படி நம் பக்கத்திலே இருக்கும் நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தவர்கள்,
ஓதும் பழக்கமுடைய தன்மை நம்ம குடும்பத்துல எவ்வளவு இருக்குது என்பதை கண்ணியமாக நாம் ஆய்வு செய்து பார்த்து சாலிஹாத்தைவர்கள் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய தேவையை உணர்ந்தவர்கள். பாக்கியாத்து என்ற ஒரு ஸ்தாபனம் என்றும் பாக்கியாக நிலையாக நேமமாக இருக்க வேண்டும் என்று அந்த நாடா அல்லாவிடத்திலே கரமேற்றி கேட்டிய துஆ, எந்த காலத்தில் எந்த நிலையில் எந்த அமைப்பில் அந்த விழாவை அவர்களுடைய புனித வாயிலிருந்து உதைத்ததோ அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இன்றும் பாக்கியாத்து அதனுடைய அருள் தரத்தோடு காட்சி தருகிறது. எத்தனையோ புயல்களை அது சந்திச்சிருக்கிறது, இருந்தாலும் இன்றும் பாக்கியாத்து பாக்கியாத்தாக இருந்தது. சங்கைக்குரிய உஸ்தாத் அலா ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்று ஓதி பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று படம் பட்டம் பெற்று செல்லுபவர்களிடத்துல தினமும் முக்கா ஜூசு குர்ஆன் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த பழைய கதையை சொல்றேன், இப்ப இருக்கிற பிள்ளைகள் ஓதுவாங்க, முக்கா ஜூசு தான் ஓத சொல்றாங்க அசுத்து. இப்ப வேணாக்கா முக்கா ஜூஸ் அல்லங்க, 9 ஜூஸ் 8 ஜூஸ் கூட ஓதுவாங்க, ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனா நம்ம குடும்பங்கள்ல வீடுகள்ல அந்த பழக்கம் இருக்குதா? நம்முடைய உலமாக்கள் அது நினைவுபடுத்தி சொன்னால் அதை அன்பாக வாங்கி கொள்ளக்கூடிய தரம் நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோமா என்று நினைத்து பார்க்கணும். சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள் அந்த காலத்துல சொல்றாங்க, முக்கா ஜூஸ் குர்ஆன் ஓதனும் அப்படின்னு அவங்களுடைய உஸ்தாத் நாயக் தங்கள் வாதக்கூடிய உஸ்தாத் மார்களுக்கு நாயகம் யாருங்க? ஆலா ஹசரத் அப்துல் வஹாப் ஹசரத் ரஹமத்துல்லா அலி சொல்லுவாங்க, என்னுடைய உஸ்தாத் இர்த்துலா அலி ஹான். அவர்களுக்கு அவர்களுடைய உஸ்தாத் சொன்னார்கள் என்று சொல்லி இந்த குர்ஆனை முக்காஜூது தினம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து ஓதும் பழக்கம், அதை நீங்க பக்குவமாக அதை கண்ணியமாக செய்யணும் என்று சொல்லுவார்கள். இதை என்னுடைய உஸ்தாத் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். இர்த்துலா அலி ஹானுடைய கிதாபுகளை ஓதி கொடுக்குறாங்க. நபாயிசுல் இருத்துலியான ஒரு கிதாப் இருக்குது, அதே மாதிரி தஸ்ரீஹுல் மந்திங்கிற ஒரு கிதாப் இருக்கு. இந்த கிதாபுகளுக்கெல்லாம் ஆதர் அதை உருவாக்கியவர் அதனுடைய முசன்னிப் பெருந்தகை இர்த்துலா அலி ஹான். இந்த வாலாஜா பாட்டில் இங்கே தான் இருந்தாங்க, இங்கே நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் வாலாஜாவில் தான் இருந்தாங்க அந்த பெருந்தகை அலா ஹசரத்துக்கு உஸ்தாத். அவங்களுக்கு அவர்களுடைய உஸ்தாத் சொன்னாங்க, எது முக்காஜூஸ் வந்து அவங்களுக்கு அவர்களுடைய உஸ்தாத் சொன்னாங்க. அந்த சனதை அப்படியே சொல்லி யார் கடைசியில மேல் மட்டத்துல யார் சொன்னாங்கன்னா சங்கைக்குரிய உசுமான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. நான் 3வது கலீஃபா உசுமான் ரலியல்லாஹு தஆலா ஜாமீர் குர்ஆன் ஒவ்வொரு நாளும் முக்கா ஜூஸ் ஒவ்வொரு மூமினும் ஓதணும், இப்படித்தான் ஓதணும்னு சொல்லி ஒரு வகு முறையை சொல்லி தந்தாங்க. அது என்னுடைய உஸ்தாது சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று மாணவர்களுக்கு சொல்லுவார்கள். தினமும் முக்கா ஜூஸ் குர்ஆன் ஓதனா நம்முடைய உள்ளத்தில உணர்வுல எண்ணத்தில நாட்டத்தில எத்தனை மலர்ச்சிகள் எத்தனை பிரகாசங்கள் எத்தனை பேரொழிகள் எப்படி உருவாகும் என்பதை நம்முடைய முகம் சொல்லும் அருமையானவர்களே. அது நமக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம், ஒரு பெரிய மருந்து. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஏன் இந்த நேரத்தை சொல்றேன்னா அவைகளை எல்லாம் நாம் மறந்ததுனால அதை துறந்ததுனால தான் இது போன்ற சோதனைகள் எல்லாம் நமக்கு வருது. ஒபிமா கசபத்து ஐமானம் கொண்டு பல இடத்துல அவன் அந்த கருத்தில் இருக்கிற ஆயத்தை சொல்றான். வம்புக்கும் வழக்குக்கும் உள்ள பிரச்சனைகள் நம்மை சுத்தி சூண்டு வருகிறது என்று சொன்னால் நம்முடைய செயல்களில் இருக்கக்கூடிய குறைகள் தான் நிறைவு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதனால்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. குர்ஆன்ங்கிறது சாதாரணமா நினைக்காதீங்க, அது ஓரம் தாரத்துல கூட எவ்வளவு பெரிய வேலையை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மனசில் நினைச்சீங்க இப்படி ஒரு மனத்தில் இந்த மதுசாவுடைய இந்த அரங்கில இந்த வெட்ட வெளியில இந்த நல்ல சபையில இந்த நல்ல நேரத்துல இந்த நற்ப நல்ல அழகான இந்த அமைதியாக இருக்கிற காரணத்துல இப்படி ஒரு கருத்தை அழாதற்கு சொன்னாங்க வாக்கவிகளுடைய இந்த மனத்தில்ல. அப்படி பழைய அதற்கு முன்னவர்களாக இருந்த நீங்க யார் எல்லாரும் வீட்டுல குர்ஆன் ஓதுறவங்களாக இருக்கு. அப்படி ஓதுற பாக்கியத்தை தாய்மார்கள் தொடங்கி வச்சா எல்லாரும் நடத்துவாங்க. ஓத தெரிஞ்சவங்க எல்லாம் ஓதுங்க, ஓத தெரிஞ்சவங்க எல்லாம் முக்கா ஜூஸ் ஓதுங்க, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி கட்டாயமா ஓதுங்க. ஓத தெரியாதவங்க அதை நான் தெரிந்து ஓதுவேன் என்று ஆசைப்படுங்க. யாரெல்லாம் இவ்வளவு நாளா நான் ஓதாம அந்த பாக்கியத்தை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கேட்டு ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அருமையானவர்களே, குர்ஆன்ங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பேரருள்.
இந்த உலகத்தையே உய்விக்க வந்த உத்தமமான அருள் மறை, அந்த மறையில் இருக்கும் ரகசியங்கள் எத்தனை 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 என்பதை சொல்லில் அடங்காது மாயா. எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய நிறைவு பூர்த்தியாகாது என்று வரும் பொழுது அந்த குருவியை பொக்கிஷத்தை நாம பயன்படுத்தணும். பாருங்க, அது ஓரந்தாரத்தோடு இப்ப இந்த சபையில உட்கார்ந்து அந்த குர்ஆனை பற்றி ஒரு நிறைவு மனசுல அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு குர்ஆனா, அதனுடைய அருளை நாம அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. குறைஞ்சளவு அல்லங்க, நிறைவாக தொடக்கத்துல அப்படி வைங்க. அது எப்படி பல்கி பெரிய உள்ளத்துல அந்த குர்ஆனை நம் பக்கம் நிறைவுபடுத்தி நெருக்க வைக்கிறது என்பதை பார்ப்பீங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். குர்ஆனை ஓதுவதனால் அதனால் கிடைக்கக்கூடிய அருளை பற்றி பல இடத்திலையும் இது போன்ற செய்தல் நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. அஜத்துமார்கள் சொல்லுவாங்க குர்ஆன ஓதுறதுடைய அவசியத்தை எல்லாம். குர்ஆன் மதுசாங்க தான் நம்ம எல்லா மதுசாங்களையும் வச்சிருக்கோம். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொள்வதற்கும் அதை பயிற்று கொள்வதற்கும் உண்டான பக்கத்தை அந்த இடத்துலயே ஏற்படுத்தினாங்க. எல்லா முஸ்லிம்கள் வாழும் பகுதியில் எல்லாம் இருக்குது, ஆனால் அது உயிரோட்டமாக இருக்காமல் போகிறது என்ற ஏக்கத்தோடு தான் நாம சொல்றோம். பாருங்க, அந்த குர்ஆனை பற்றி சிறப்பெல்லாம் சொல்றாங்க. இந்த லக்னோவில் ஒரு அஜரத்து வந்து பயான் பண்றாரு குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்றாரு. குர்ஆனால் கிடைக்கக்கூடிய அருளை பற்றி சொல்கிறார், அதனால் கிடைக்கும் மறுமை பாக்கியங்களை பற்றி சொல்கிறார், அல்லாஹு தஆலா அதை ஓதுபவனுக்கு தரக்கூடிய புண்ணியங்களை பற்றி சொல்றார். இப்படி இப்படியெல்லாம் அதிசயம் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆக மிக பெரும் பாக்கியங்களை எல்லாம் அதனுடைய பின்னணியிலே அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான் எல்லாத்தையும் சொன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தவர் ஒருத்தர், அவருக்கு நான் எப்படியாவது குர்ஆன் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். முதிய வயதிலே அவர் ஆசைப்படுறார், நானும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசையோடு அவர்கள் அந்த சபையிலிருந்து விழுந்து செல்கிறார். எழுந்து சென்று அடுத்த நாளே ஒரு அஜத்தை போய் பார்க்கிறாரு, தம்பி அவங்களுக்கு ஓதி தர்றீங்களான்னு கேட்கிறாரு. இவருடைய வயசுக்கு அவர் வயசுக்கு வித்தியாசம் தெரியுது. ஓதி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஓதி கொடுக்குறாரு. இந்த வயசுல வர்றாரு சீனைவி நல்லதா அல்லாத தர ஓது, ஆனால் அவர் ஓதி கொடுத்தாரு. அவர் பார்த்தா ஒன்றும் மண்டையில் சரியாக ஏறல. சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவர் நினைச்ச மாதிரி அவர் வளர்ந்து வர முடியல. ஆனால் அவர் முயற்சியை விடவில்லை, தொடர்ச்சியாக அதை படிப்பதிலேயே ஆர்வம் இருந்தார். ஆனால் அந்த சொல்லி கொடுத்த அஜர்த்து சொல்லி கொடுத்தா ஏதோ நாம சொல்லி கொடுக்கறதுலாம் புரிய மாட்டேங்குது போடுறதுக்கு அவர் எத்தனை எத்தனையோ முறைகளை சொல்லி பார்த்தாரு, நடக்கல. சரி, இவர்கிட்ட தான் நமக்கு வழங்கலையேன்னு அவர் இன்னொருத்தர் போறார், அவர் இன்னொருத்தர் போறார். இப்படி போயிட்டு வந்து வீட்டில் வந்து மனைவி இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா எங்க போய் குறை சொன்னாலும் சரி, குறைய நிறைவுபடுத்தி கொள்றதுக்கு தன்னுடைய கஷ்டத்தை அந்த பாரத்தை குறைப்பதற்கு இந்த உலகத்துல கிடைக்கிறது மனைவி மார்கள் தான். நீங்க ஒண்ணு மறந்துற, எங்கெங்கேயும் கஷ்டப்படுறாரு, எப்படி எப்படி எல்லாமே ஓதி பார்த்தாரு, நடக்கல. நான் இவ்வளவு மழுக்கையா இருக்கிறேனே, இவ்வளவு மத்தியா இருக்கிறேன், ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது கவலைப்பட்ட அவரு கடைசியில போய் தீவிட்டு சொல்றாரு, என்ன படிச்சு பார்த்தாலும் ஒண்ணும் மண்டையில ஏற மாட்டேங்குது, நானும் ஓதி ஓதி பார்க்கறேன் எனக்கு வர மாட்டேங்குது. இல்லைங்க, நீங்க அல்லாஹால அவங்களுக்கு அந்த அருள், அதுதான் இந்த மனைவி மனத்தை மனையை அழகுபடுத்தக்கூடிய மங்கை அல்லவா அவர்கள். அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு இல்லை, நீங்க ஆறுதல் அந்த சொல் அவர்களுக்கு ஆறுதலை தருகிறது. அடுத்து ஒரு ஆசிரியர்கிட்ட போறாங்க, இன்னொரு ஆசிரியர்கிட்ட போறாங்க, இன்னொரு அஜத்துக்கிட்ட போறாங்க. பல நாள் இப்படி 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 யாரோ முயற்சி செய்து பார்த்தார். இவர் போயிட்டு ஓதிட்டு வர்றதெல்லாம் ஓதத்தான் போறாருன்னு பிவி அம்மாவுக்கு தெரியுது. அப்போ முதல்ல வந்து வந்து சரி, ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேங்குது, என்னதான் நான் பேசாலும் ஒன்றும் மழுக்கிட்டு ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் போட்டுட்டு எந்த நேரமும் சோக முகத்தோட வருவாரு, அப்படியே தொங்கி போன முகத்தோட வருவாரு. இப்படியே வந்து இருந்தவர்னா திடீர்னு பார்த்தா ரேகாலை எடுத்து பெய்து விரிச்சு வைக்கிறாரு, குர்ஆன் ஷெரீஃபை வச்சுக்கிட்டு ஓத ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்னு மனைவி பார்க்குறாங்க, குர்ஆன் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எங்க அம்மா வீட்டுக்காரங்களுக்கு ஓத தெரிஞ்சுக்கிச்சு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவங்களுக்கும் சரியா தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ஓதி இருப்பாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு அதை பத்தி செய்யல. ஆக இப்படியே ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி அவருக்கும் அல்லாஹு தஆலா மரணத்தை கொண்டு இருக்கிறார். மரணமாக கூடிய நேரம் தெரியுதப்போ இந்த மனைவி சொல்றாரு, நாம கூட ஏதாவது சந்தேகம் இருந்தா இவற்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்த்தா இவர் ஓதறது காதுல கேட்கறது இல்ல. அப்போ போறதுக்கு இவர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணு புரியல. இதுக்கிடையில இந்த காலம் தந்து அந்த அவருடைய மரணம் நெருங்குது. முத்தாரு முன்னால மரணப்படுத்தியில் இருக்கும்போது மனைவி இடத்துல கூப்பிட்டு சொல்றாங்க,
எனக்கு அல்லாஹு தாலா எனக்கு அழைப்பு தருகிறான் போல தெரியுது, மரணத்தை நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா, பள்ளி ஆசல்ல ஒருத்தர் உருது முன்சி ஒருத்தர் இருக்கிறார், அவரு ஜமாத்தா எல்லாம் தொழுகுவார், எல்லா தொழுகையிலையும் ஜமாத்தா போய் மக்கள் சக்குல நின்று தொழுகிற பழக்கம் உள்ளவர், அவரு என்னுடைய ஜனாதாவை தொழுக வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நடந்த சம்பவம் அதனாலதான் நான் சொல்றேன். அப்போ என்னுடைய ஜனாதா தொழுகையை அந்த முன்சியை கொண்டு தொழுக வைக்க சொல்லுங்க. அத உடனே அந்த அம்மையார் மனைவிகள் மாதிரி கடமை எப்படித்தானே, கணவனுடைய ஆசையை நிறைவு செய்யணும், அது கடைசி நேரத்து ஆசை. இந்த உலகத்துல பெட்டர் வகாப்படுதானே சொல்றாங்க, சரிவாதியில சிறந்த வாதிங்க அவங்க, அவங்களை கொண்டுதான் வாழ்க்கை மங்களம் பெறதும் மகிழ்ச்சி பெறதும். அப்போ இலைகா மனச்சாந்தி கிடைக்கணும்னா மனைவி மாற இடத்துலதான் போகணும், அவங்க அதை கொடுக்கணுங்கிறதுதான், அந்த இறக்குகளும் அவங்கள்ட்ட தானுங்களே இருக்குது, இறக்கு குணம் உள்ளவங்களும் தாய்மார்கள் தான், அவங்க நினைச்சா குடும்பம் மங்களமாயிடும். அதான் அந்த பாக்கியத்தை தருவானாக, பள்ளவெட்டியில் வாழ் மக்கள் குடும்பங்கள் எல்லாம் கணவன் மனைவிகள் மனம் ஒத்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நிரப்பமாக தரணும். இந்த முன்சி அந்த மனைவி இடத்துல ஆசையா சொன்னது போல உடனே அந்த முன்சீட்டை போய் தொழுக வைக்க சொன்னு இந்த குர்ஆன் ஓதுறவரு கட்ட ஏற்பாடு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அஜித்துக்கான போய் சொல்லணும். இமாம் சாப்பிட்ட சொல்றாங்க, உங்க பள்ளியாசல்ல ஒருத்தர் எப்பவும் தொழுக வைக்க வர்ற நம்மள முன்சி, அவருதான் என் கணவனுடைய ஜனாதாவை தொழுக வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சுகம் இல்லாம இருக்கிறாங்க, துவா செய்யணும். அப்ப அந்த முன்சி அவர் யாருங்க அப்படின்னு சேர்த்து பண்ணாங்க, அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இந்த வீட்டு தெருவில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஜனாதா தொழுகையை நீங்க தான் தொழுக வைக்கணும்னு சொன்னாங்கன்னு, அஸ்தோகருல்லா என்ன பார்த்து தொழுகிறீங்க, நான் நிறைய ஜனாதாவில் தொழுகிருக்கிறேன், தொழுகிறெல்லாம் கலந்துருக்கிறேன், நீங்க சொல்லும் போது நானும் பொழுது இந்த தக்பீர் சொல்லியிருக்கேன் தவிர, இப்போ எப்படிங்க ஜனாதா தொழுக வைக்கிற அளவெல்லாம் நமக்கு ஆகாதுங்க, அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு பக்குவமும் இல்லை என்றாலும் இவர் எவ்வளவோ மறுத்திருக்கிறார். இல்லைங்க அந்த மனைவிட்டு இருந்து இரண்டாவது ஆட்கு வந்து எங்க அத்தா ரொம்ப சோகம் இல்லாம இருக்கிறாரு வீட்டுக்காரரு, கடைசியில ஒப்பாத்தாயிட்டாரு, கடைசியிலையும் இதைத்தான் சொல்லிட்டு மூத்தானாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கட்டாயமா நிர்பந்தமா அந்த முன்சி சாபு தொழுக வைக்கணுமேங்கிற நிலை வந்துருச்சு. கடைசி அவர் மூத்தானாரு. இப்ப முன்சி சாபு நாம தொழுதுகிட்டு தான் இருந்த பின்னால தொழுத வைக்கிறது அந்த அஜத்திட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு சரியாச்சு. என்னமா அப்படி ஒரு ஆசை, அந்த முன்னே முன்னப்பட்டு எனக்கு அறிமுகம் இல்லாத மனுஷன், அவரையே என்ன சொன்னாருன்னு தெரியல, கடைசியில அனுமதிச்சுட்டாங்க, தொழுகிறதுக்கு தயாராயிட்டாங்க, ஜனாதாவை கொண்டாந்து வச்சு தொழுகிறதுக்கு கை கட்டி தொழுகிறாங்க. தொழுகும் போது அவர் மனசுல தோணுது, தொழுக முடிச்சுட்டு துவாவை ஓதிட்டார், ஜனாதா தொழுகி பிறகு துவா ஓதணுமா ஓதலாம் வந்து இப்ப நாம கவலைப்படுறோம், முன்சி சாபு ஓதுறதுக்கு முதல்ல பாடம் ஆக்கிட்டார். ஏன்னா ஓ துவா ஓதுறது அல்லாவுக்காக துறவுனியே அஸ்தஞ்சி விருக்கும், துவா கேளுங்க, துவாவை நான் ஒப்புக்கொள்றேன்னு அல்லாஹ் சொல்றான், நீ கேட்கவே வேணாம்னு சொன்னா அப்ப நாம வேற யார்கிட்ட போய் கேட்கறது, அல்லாட்ட தான் துவா கேட்கணும்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அல்லாதவங்களிடத்திலையும் துவா கேட்கறதுக்கு அனுமதி நமக்கு இருக்கு. இப்போ அல்லாவிட்ட தவிர வேற யார்ட்டையும் துவா கேட்க கூடாதுன்னு சொல்லி தந்தாங்க, அது ஒரு பக்கம் போயிருச்சு. இப்போ வந்து அல்லாட்டையே துவா கேட்க கூடாது அப்படின்னு கதையை கொண்டுட்டு வர்றாங்க. ஜனாதா தொழுது வச்சுட்டால தூக்கிட்டு போ துவா செய்ய, ஏன் துவா செய்யாதுக்கா, ஜனாதா தொழுகைக்கு பிறகு துவா செய்யணும்னு எந்த கிட்டாபுல இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க ஒரு விஷயம் மட்டும் வழங்கிய, உலகத்துல நாம நடக்கிற செய்யற காரியங்கள் எல்லாம் கிட்டாபுல இருக்கணும்னு இருக்கல, எந்த செய்யக்கூடிய காரியங்கள் எது செய்யக்கூடாதோ அது வேணா கிட்டாபுல இருக்கும், அது செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னா கிட்டாபுல இருக்கும், அது அல்லாததெல்லாம் செய்யலாம்னு ஒட்டுமொத்தமா அனுமதி தான். அது அல்லாம தொழுகு நோன்பு வையின்னு சொன்னது இருக்கு, தொழுகாதேன்னு சொன்னா தொழுகக்கூடாது, நோன்பு வைக்காதேன்னு சொன்னா நோன்பு வைக்க கூடாது, வருஷமெல்லாம் நோன்பு வைக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது, அல்லாஹால சொல்றா என்னன்னு, வீத அன்னைக்கு நோன்பு வைக்காத வைக்க கூடாது, அரப்பா அன்னைக்கு நாம இங்கெல்லாம் நோன்பு வைக்கணும், அங்க இருந்து அரப்பா அன்னைக்கு அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க, நல்லா நினைச்சு பாருங்க. அல்லாஹால வானான்னு சொல்றதுக்கு தான் சட்டமே தவிர செய்யறதுக்கு கட்டளைக்கெல்லாம் இல்லாத இடங்கள் நிறைய இருக்கு, எத்தனையோ நாம செய்யணும். அப்போ துவா செய்ய வானா பாருங்க,
ஒப்புக்கொள்றேன்னு சொல்றான். எப்ப கேக்குறதுக்கு நேரம் காலம் ஒண்ணுமே குறிப்பிடல அந்த ஆயத்துல. அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்றான், நம்ம துவா கேக்குறதுக்கு யோசிக்கிறோம் கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்றது. அல்லாஹு தாலா நமக்கு புரியும் மருளை தந்தருவானாக. அருமையானவர்களே, நாம நேரான பாதையில போகணும்னு நினைக்கும் பொழுது அதனுடைய அருளையும் பாக்கியத்தையும் அல்லாதான் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று அல்லாவின் மேல் நாம தவக்குள் வச்சுதான் அதை கேட்கணும். அப்படி ஒரு எனது உள்ளத்துக்கு உணர்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் மூமினானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களை ஒரு துவாவும் செய்துட்டார். துவா செய்த உடனே ஜனாதா தூங்கி பாருங்க, சரி நம்ம ஜனாதாத்தை தூக்கிட்டு போறாங்களே மயத்தாங்கிற வரைக்கும் போலாம்னு போல. இந்த முன்சி சாப்பிடு மையத்தாங்கிற வரைக்கும் போனவரு என்ன கவர்மெண்ட் வேலை பார்க்கறவரு போனோம்னா கடைசியில மையத்தை வந்து ஜனாதா உள்ள மையத்துக்கு கபருக்குள்ளார இறக்கி வைக்கும் போது அவரு மனசில் தோன்ற முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு சீதேவி என்ன போய் தொழுகை வைக்க சொன்னாரு. நான் என்ன பெரிய ஆளா அப்படியா, என்னமோ அவருக்கு நாம செய்யக்கூடிய கடமையை செய்யலாம்னு நினைச்சு அவரே உள்ள இறங்கி அந்த ஜனாவுக்கு மண்ணை அள்ளி போட்டு அதை நிரப்புறதுக்கும் காரியத்தை செய்து வெளியே வந்துட்டார். பூர்த்தியா ஒரு வேலையை செய்துட்டு வந்துட்டாரு. வந்து அன்னைக்கு சந்தோஷமா இமாம் சாபு கூட நல்ல விதமா செய்து கொடுத்துட்டாரு, நல்லா பூர்ணமா நல்லா எண்ணத்தோடு செய்துட்டாரு, நல்லா நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனாரு சந்தோஷமா, ரெண்டு நாள் ஒரு நல்ல காரியம் செய்து மனநிறைவோடு இருந்தாரு. அவரு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாரு, அங்க இன்ஸ்பெக்ஷன் வருது. அப்படி துவைக்கு வந்த நேரத்துல உங்களுடைய அந்த ஐடென்டி கார்டை காட்டுங்கன்னு கேட்டாங்க. அவனே முன்சி சாபு பாக்கெட்ல வச்சிருப்பாரு, பார்த்தாரு பாக்கெட்ல காணாம். தேடி பார்த்தாரு, சொல்லி நம்ம வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமோ அல்ல நான் துறையில வச்சுட்டோமோ எங்க வச்சுட்டோமோன்னு சொல்லி ஐடென்டி கார்டை தேடி தேடி பாக்குறாரு. கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. தேடி பார்த்தாரு கடைசியில பள்ளியா சொல்ல வந்து தொழுகிற இடத்துல எல்லாம் அங்கே இங்க எல்லாம் தேடினாரு. கபிர்ஸ்தான்ல போனப்ப அங்கிருந்தா உழுதுருக்குமானு எல்லாம் தேடி பார்த்தாரு. உடனே இங்கானா, சரி இவர் நல்ல மனுஷன், தொழில் எல்லாம் வரதுல கரெக்டா இருக்கிறவரு. இந்த இன்ஸ்பெக்டர் வந்தவர் நீங்க அடுத்து நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க, அதை கொண்டாந்து நீங்க இங்க இருக்க பெரிய வீட்டை காட்டிருங்கன்ட்டு போயிட்டாரு. கடைசியே அந்த சொன்னபடி செய்யணுமே சொல்லி தேடி பார்த்து காணான்னு அஜர்த்துட்ட வந்து அஜர்த்து இந்த மாதிரி என்னுடைய ஐடென்டி கார்டு காணா இருக்குது. அதனால அந்த கபர் ஒரு வாரத்துக்கு எங்க ஐடென்டி கார்டு எடுக்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா? முதல்ல உள்ள போய் அடக்கண வஸ்துவை திறந்து பார்க்கிற அளவுக்கு அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்னமோ அனுபவிக்கிறதுக்கு உண்டான தெம்பு உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி ரொம்ப தவிக்கிறாரு. ரோஜா கையில கொடுத்துட்டா இது என்ன செய்யறது? பொங்கி வருகின்ற கார்டு கிடைச்சாலும் உள்ளது என்ன எல்லாமே கையிலுக்கு இருக்கு. பாருங்க பாடம் பார்த்து அப்ப தெருக்குறோம் சச்சா ஏபோல் அந்த காட்சியை அருமணம் கபடுடைய பெருமையை நீங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அனுபவித்து காட்டுகிறான் என்பதை நினைச்சு பாருங்க. அருமையானவர்களே, திருக்குறான் என்பது சாதாரணமா நீங்க நினைக்கிற வஸ்து அல்ல. அதுல பெரிய பாக்கியம் இருக்குது. அதனுடைய பாக்கியத்தை தரத்தை தெரிந்து உணர்ந்து நாம் இருந்தா நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. இன்னைக்கு ஐடி காலேஜ் எல்லாம் ஐடி இருக்குது. எங்க எல்லாம் புது என் மகன் எங்கெங்க படிக்கிறாரு படி வித்தியாசம்னாக்கா வருஷத்துல 6.5 லட்சம் வருமானம். அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துல இந்த பழைய காலத்துல இருந்த வயசானவங்க உட்காந்துருந்தா தெரியும். அந்த காலத்துல கடையில கடையில சேர்ந்து போனோம்னா 200 ரூபா 40 ரூபா எப்படின்னு சம்பளம் தருவாங்க அந்த காலத்துல. அப்ப இந்த 40 ரூபா சம்பளம் மாசத்துக்கு 40 ரூபான்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லைங்க, வருஷ சம்பளம். பழசானவங்க உட்காந்துருப்பாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வருஷ சம்பளம் தான் சொல்லுவாங்க. 40 ரூபா 30 ரூபா வருஷ சம்பளம் அப்படி அந்த காலத்துல இருந்துச்சு. இப்போ மாப்பிள்ளை பாக்குறவங்களுக்கு பயோடேட்டா கொடுக்கும் போது அதுல அப்படித்தான் இருக்கிறாங்க. 6,55,000 அவங்களுடைய வருஷ வருமானம் அப்படின்னு. இது எங்க கிடைக்குங்க? ஐடிஐல கிடைக்குது. இந்த ஐடிஐல சம்பளம் மட்டுமா அப்படி கிடைக்குது? அது அல்லாத வஸ்துக்கள் அங்க கிடைக்குது என்பதற்கு சாதாரண வெறுங்க சாதாரண ஒத்த மனுஷனா போறாங்க, திருமணத்தோட வெளியே வர்றாங்க, தனி மனிதராக உள்ள போறாங்க, ஜோடியா வெளியே வர்றாங்க, இப்படி எல்லாம் நடக்குது. அதை எல்லாத்தையும் பாதுகாத்து நம்மளை பாதுகாக்கணுமே. ஆனால்
திருக்குர்ஆனுடைய உபதேச பிரகாரம் வாழ்றதுக்கு நம்மளை நாம பயன்படுத்திக்கணும். திருக்குர்ஆன் என்ன சொல்றதோ அப்படியான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக அமைச்சிட்டோம்னா எத்தனை ஐடிஐ வந்து எத்தனை அலங்கோலங்கள் வந்தாலும் சரியே நாமும் செம்மையா இருக்கும், இந்த சமூகம் சீரா இருக்கும். இந்த சமூகத்திற்கும் சகோதர சமூகத்துக்கு இடையில ஒரே ஒரு வித்தியாசம்தான், நம்முடைய லட்சியமும் நாட்டமும் தேட்டமும் நம்முடைய கல்வி எல்லாமே மரணத்திற்கு பிறகு என்னங்கிறது தான், நம்முடைய செயல்கள் எல்லாம் மரணத்திற்கு பிறகு எப்படி இருக்கணுங்கிறது தான். அந்த குர்ஆனை ஓதுறவங்க வீட்டு வாசல்ல அவருடைய குடிசையில் எப்படி இருந்துச்சு நல்ல, அவருடைய கபருக்குள்ளார நறுமணம் கவிழுதே அந்த அமைப்புள்ளவங்களாக ஆகணும்னு நாம் ஆசைப்படுறோம். அந்த மறுமையை லட்சியமாக வச்சு செயல்படக்கூடிய நாம் அந்த உணர்வை நமக்கு ஊட்டி தரக்கூடிய அருள் திருக்குர்ஆனில் தான் இருக்கிறது. திருக்குர்ஆன்ல ஒரு ஓரந்தாரத்தில் சும்மா சாதாரணமா ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் ஒரு தொடர்பு இருந்தாலும் அதனுடைய கராமத்து முழைச்சுதா அல்லாஹு தஆலா குர்ஆனை கொண்டு துலங்க வைத்திருக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க. ஐடிஐல வேலை பார்க்கறதுல இந்தியாவிலேயல்ல உலகத்திலேயே வேர்ல்ட்லயே ஒரு நல்ல உயர்தரமான கம்பெனியில பெரிய மேனேஜர் போஸ்டுக்கு தரமான ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு பத்துக்கு இது வருது விசியார் வருது. அந்த விளம்பரத்தை பார்த்து அதுக்கு போட்டி போட்டு போறாங்க வெளிநாட்டுல போனா அதுல தரமான உயர்ந்த பெரிய காலேஜில பெரிய யூனிவர்சிட்டியில நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆன அவருக்கு போறாங்க, பலரும் போறாங்க வந்திருப்பாங்கல்ல, அவரு போறாரு அவரு கிடைக்கணும் இருக்க மாட்டாங்க, பலரும் தேர்வு செய்யப்பட்ட உலகத்திலேயே தேர்ச்சி பெற்றவங்க எல்லாம் உள்ள போறாங்க. அதுல ஒரு ஆணவர்களுக்கு அது கிடைச்சிக்கிச்சு தேர்வு செய்ததுல எல்லாருமே அந்த பொறுப்புல கட்ட பெரிய சம்பளம் வெளிநாட்டுல அது அருந்தில் வாங்கிட்டாரு. அதே நேரத்துல அதுல போட்டி போட்டு வந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க, அதுல பெண்களும் இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவனுக்கு ஈக்குவலா இருக்கிற வேறைய ஆளுகள் எல்லாம் தரம் பெற்ற நல்ல பட்டதாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன செய்யறது, அவருக்கு அடுத்தவரா அடுத்தவரா அந்த பொறுப்புல இருக்கிற அந்த கம்பெனியில தேர்வெடுத்துக்கிட்டாங்க. இப்ப வர அரபு நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி அதுல மேனேஜர் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு துணையாக ஒரு பெண்ணு வந்து மாட்டிக்கிட்டாங்க. இது தொடர்ந்து நடக்கிறாங்க. இப்ப இவர் அந்த பணியை சிறப்பா செய்யறாரு, இந்த இளவர்கள் அந்த வேலையை செய்யறாரு. செய்துகிட்டு இருக்கிற நேரத்துல அதை செய்து குடிக்கிற நேரத்துல சந்தேகம் வரும்போது கேக்குற இவருக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறது ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட அடுத்த நேரத்துக்கு கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. பார்த்தா நம்மளை விட கெட்டியாக இருக்கிறாங்க, நல்ல நல்ல கருத்தெல்லாம் நுணுக்கமான விஷயத்தான் சொல்லி இவருக்கு ஒரு ஈர்ப்பு அந்த பெண்ணினுடைய நல்ல யோசனையில கிடைக்குது. அவருக்கு கிடைக்கிறது நமக்கு நல்ல வாய்ப்பை தர்றாங்களே, அடுத்த போஸ்டில் இருக்கிற நமக்கு அந்தந்த நேரத்துல நம்மளை மதிச்சு நம்மள்கிட்ட யோசனை கேட்டு நம்முடைய தரத்தை உயர்த்துறதுக்கு இவர் மனசார நினைக்கிறாரு என்று நல்ல எண்ணத்தோட நெருங்குறாங்க. அப்படியே போகுது, மாசங்கள் வருஷங்களாக மாறுது. திடீர்ந்து ஒரு நாள் அந்த பெண் மங்கை நல்லா சொல்றாரு, ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் கேக்குற கேள்விதான், இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகல, அவருக்கும் கல்யாணம் ஆகல, அவருக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. இது அவங்க ரெண்டு பேருடைய மனசை போட்டு பற்றிக்கிட்டே திடீர்ந்து, நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் இப்படி இருக்குது, உங்களுக்கு என் ஃபாதர் பெரிய கோடீஸ்வரர், எங்க ஊர்ல இருந்து பெரிய கோடீஸ்வரன், இப்ப இங்க வந்து ஒரு பெரிய மாளிகையை கட்டி சந்தோஷமா இருக்காரு, நான் இங்க ஒரு டியூட்டி கிடைக்கிதேன்னு சொல்லி. இப்ப நான் என் வேலையை முடிச்சுட்டு எங்க ஃபாதருக்கு தான் போறேன், என் ஃபாதருக்கு என் மேல உயிரிலும் உயிர், அதனால என்னை விட என்னுடைய ஆசைக்கு மாத்தமா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. ஆனா இந்த விஷயத்துல எப்படின்னு தெரியல, நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க, நான் கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கிறேன், எங்க ஃபாதர் மதத்துல ரொம்ப உறுதியானவர், எனக்கு தெரியல என்ன செய்யறது, அப்ப என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. மூலவங்களுக்கு தானே விவரமா படிச்சவங்க தானே, ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. கடைசியில நீ ஒரு வேலை செய்யுமா, நீ போய் உங்க ஃபாதர்க்கு சொல்லுங்க, இந்த மாதிரி கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன திருமணம் ஆகல, உனக்கு திருமணம் ஆச்சான்னு அவர் என்னிடத்துல கேட்டாரு. அந்த கேட்டனுடைய பாணியில அவரு என்ன விரும்புற மாதிரி தெரியுது, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, வளத்தை நீங்க உங்களை மிஞ்சிட்டு நான் ஒன்று செய்ய முடியுமா, இந்த
நீங்க அனுமதி தந்தீங்களா அவரு விஷயத்துல உங்க அபிப்பிராயம் என்ன? ஆனா அவர் ஒரு முஸ்லீம்னு சொன்னார். பரவாயில்ல, அவரை வர சொல்லு நாளைக்குன்னு சொன்னார். ஆஹா, பரவாயில்லையே, பச்சை கொடி தான் காட்டுறாரு, தாயாரு தாப்பனாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் அந்த அவர் வர்ற கூட்டிட்டு வர சொன்னாங்க, வந்தாங்க. வந்தோடனே இப்படி நம்ம மகள் ஒரு செய்தியை சொன்னாங்க, கவனமா கேளுங்க, ஒரு செய்தியை சொன்னாங்க. உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்களுடைய மனோநிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நான் சின்ன பிள்ளை என்ன சொல்றது? அப்போ சொன்னாங்க, உனக்கு என் பொண்ணு மேல விருப்பம் இருக்குதா? ஆமாங்க மனசார், உண்மையாகவே நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆசை இல்லைங்க, நான் உறுதியாக என்னுடைய இல்லற துணைவியாக அவள் இருப்பதை நான் எல்லாம் கொண்டு மனதார ஆசை விரும்பி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்குவியான்னு கேட்டார். அப்ப என்ன சொல்றீங்க, நான் சொல்ற விதிக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, இவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. கடைசி அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் தண்டிக்கிறாங்க. ஃபாதர் இந்த மாதிரி கேட்டாரு, நான் ஒன்றும் பதில் சொல்லலை. ஏங்க, நீங்கள் விருப்பமா என்னன்னு கேட்டீங்க, விருப்பம்னு சொன்னீங்க. ஃபாதருக்கு விருப்பமானதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க, அது நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களாங்கிறது சொல்லணும் அப்படின்னா. இந்த புண்ணியவாளன் அங்கே பள்ளியாச பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்துருக்கிறார், அந்த ரூமில் தான் இவர் தங்குவார். அவர் பெரிய மாளிகையில் தங்கிட்டு இருக்கிறாங்க. பஜ்ரு தொழுகையிலிருந்து எல்லா ஜமாத்துக்கும் கரெக்டாக போயிடுவார். பள்ளியாசல்ல தான் உதவி செய்வார். இவர் உதவி செய்யறத எப்ப பார்த்தாலும் இமாம் சாஹிப் பாக்குறாரு. தொழுகையில ஜமாத்துல முன்பத்தியில் நிக்கிறாரு. எப்பவும் இமாம் சாஹிப்போட நல்ல நெருக்கம் உள்ளவர். ஆனா இது மனசை போட்டு குழப்புது. இப்படி ஒரு ஜோடி கிடைக்குது, அறிவான தெளிவான ரொம்ப சிறப்பான ஒரு பெண்மணி. இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன புரிஞ்சுக்கிட்ட பெண்மணி எல்லாம் இவர் நினைக்கிறேன். கடைசியில அந்த தகப்பனார் இடத்துல ஒரு நாள் திடீர்னு போறாரு, நான் சொல்றது மாதிரி நீ செய்வியா அப்படின்னா. என்னோட சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டேன். உடனே இந்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய போன்ல யார் யாருக்கு தொடர்பு இருக்குதோ எல்லாருடைய தொடர்பையும் நீ கட் பண்ணிடணும் அப்படின்னாரு. அதுல தாயார் வீடு, தாப்பனார் வீடு, சொந்தக்கார் வீடு எல்லாமே இருக்குது. சரிங்கன்ட்டாரு. இனி எந்த நண்பர்கள் இடத்துலயும் நீங்க தொடர்பு கொள்ளக்கூடாது. சரிங்க, என் பிள்ளைய நீ ஆசைப்படுறதா இருந்தாக்க நீ அதுக்கெல்லாம் தயாராகு. சரிங்க, கடைசி எல்லாம் வந்துருச்சு, நீயே எங்க பிள்ளைகளோட எங்க கூடத்தான் நீ இருக்கணும். சரிங்க, இப்ப இருக்கிற இடத்தை விட்டு நீ காலி பண்ணிடணும். சரிங்க, நான் போறேன் வேற இடத்துக்கு போறேன்னு ஒருத்தையும் சொல்லக்கூடாது. நீ உன் பாட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்ட என் கூட வந்து வாழதுக்குன்னு சொன்ன உடனே வீட்டு குடும்பத்திலேயே நீங்க நாயன் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டாரு. வேலையும் ராஜினாமா பண்ணுன்றாரு. சரிங்கன்றாங்க. அடுத்த நாள் வேலையும் ராஜினாமா செய்யப்படுது. அந்த பெண்ணும் வேலையை ராஜினாமா செய்யறாங்க. ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது. இந்த வீட்டு மாப்பிள்ளையா அவர் போய் சேர்ந்துடுறாரு. அந்த ஊர்ல இருந்து அவங்க உடனே அங்கிருந்து போயிட்டாங்க. பெண்ணுக்காக தன் மகளுக்காக எதையும் செய்யக்கூடிய பெரிய செல்வந்தராயிட்டு அவங்க வேற ஒரு இடத்துல போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போய் வேலையில இருந்தாங்க. இது அவங்களுடைய வாழ்வு நடக்குது. அஜர்த்து தொழுகைக்கு ஆளை காணாமே பாங்கு சொன்னாக்க உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தொழு செய்யறதுக்கெல்லாம் ஆளை காணாமல் இந்த அந்த ஒரு நாள் பார்த்தாரு. சும ஊருக்கு போயிருப்பாருன்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளை பார்த்தா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு பிறகு ஊர்ல இருந்து ஆள் வருது. இப்படி இங்க ஒரு தம்பி இருந்தாருங்களே, எப்பவும் பள்ளியாசலுக்கு வருவாருங்களே, என்னங்க தெரியுமா? அவங்க எப்ப பார்த்தாலும் பள்ளியாசல்ல முன்சப்புல வந்து நிப்பாரு. தொழுகையில இந்த இடத்துல தான் உட்காந்து உதவி செய்வாரு. எங்க அப்படியே ஆகாசத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சாருன்னு தெரியலீங்க. இப்ப ஆலையும் காணாம ரூமிலையும் இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு. யார் யாரோட அவரோட தொடர்பு உள்ளவர்கள் எல்லா இடத்துலையும் கேட்டாங்க, எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. அந்த மனைவியோடு சேர்ந்து அவர் ஐக்கியம் ஆயிட்டாரு. அவங்களோட சேர்ந்து அவருடைய இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. சர்ச்சுக்கு போறவர் ஆயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை போவாரு, அங்க போய் எல்லா அபிஷேகங்களுக்கு பண்ணுவாரு, பஜனைகள் எல்லாம் நடத்துவாரு. பன்னிக்கறி முதல் கொண்டு திங்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே அவர் தன்னை அப்படியே மாத்திட்டாரு. இப்படியே இருக்கிறது தானுங்க அவருடைய வழக்கமா போச்சு. இப்படி பாருங்க, இன்னைக்கு நாகரிக உலகத்துல எந்தெந்த நாசங்கள் எல்லாம் நடக்குது. இப்ப இவனை காப்பாத்துறது எப்படி நினைச்சு பாருங்க.
தகப்பனார் வந்து பார்த்தாங்க, குடும்பத்தவங்க பார்த்தாங்க, நண்பர்கள் வந்து பார்த்தாங்க, அவங்க கூட இருந்தவங்களெல்லாம் தேடி பார்த்தாங்க. ஆபீஸ்ல போய் வச்சாக்க ராஜினாமா செய்துட்டு போயிட்டாருங்கிறத தவிர தகவல் இல்லை. அப்புறம் எங்க போனாருன்னு தெரியல, பழைய நம்பரும் இல்லை, எல்லாமே கட்டு. இப்படின்னு நடக்குது. 3 வருஷம் ஆயிப்போ, 4வது வருஷத்தை தாண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புழு பூச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா சந்தோஷமா மங்களமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஊர்ல போய் ஒரு கம்பெனியில 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இவர் இந்த பெண்ணுக்கு அன்னைக்கு ஏதோ லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறாங்க, இவர் மட்டும் டியூட்டிக்கு போறாரு. இவர் மட்டும் டியூட்டிக்கு போயிட்டு வர்றாரு. வந்து பார்க்கும்போது இவருடைய அறையில எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு இருக்குது. ஒட்டரையெல்லாம் அடிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இவர் தினமும் வந்து பார்ப்பாரு. இவருடைய ஒரு பெட்டி ஒன்று இருக்கு, இவருடைய ஒரு சூட்கேஸ் ஒன்று இருக்கு, அதை தனியாக வச்சிருந்தாரு. அதாவங்க எல்லாம் படித்தவங்கல்ல, நாகரீகத்தை விட்டவங்களை விட்டு கொடுக்காமல் பழகிறவங்க. அடுத்தவங்க பொருளை அனுமதி இல்லாமல் தீண்ட மாட்டாங்க, தொட மாட்டாங்க. கணவனுடைய பொருள் என்னான்னு தொட்டு கூட பார்க்கல. என்ன இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறவங்கள அந்த பொட்டியை எங்கேன்னு கேட்டாங்க. பொட்டி இருந்தாங்க, அங்கே தானே இருந்துச்சு, அதை நான் தூக்கி இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொட்டியை தூக்கி பார்த்தாக்கா அதுக்குள்ளார இருந்ததை காணாம். என்ன செய்ய, அதில் ஒன்று நீங்கள் ஒரு முக்கியமான வஸ்து ஒன்று வச்சிருக்கல, அதில் சில பழைய சாமான சொல்லி சில புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை நான் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன் அப்படின்னாங்க. அப்படியா செய்தா, அப்படியா செய்தா, அப்படியா செய்தேன்னு ஒரு பதறாரு. இந்த பதர்ச்சிக்கு அளவு இல்லை, இவ்வளவு பதறவரை நான் பார்க்கலையே. என்னங்க ஒரு பொருள் பழத்தை தூக்கி கொண்டு போய் நான் குப்பை தொட்டியில் போட்டேன்னா இப்படி போட்டு நீங்க அங்கல் ஆகிக்கிறீங்களேன்னு கேட்டேன். இங்க இருந்து நேரம் போய் அந்த குப்பை தொட்டியில இருந்து எல்லாத்தையும் பீச்சு வைத்தியார மாதிரி எல்லாத்தையும் தேடி பார்த்தா உள்ள இருந்து இப்படி ஒரு நூல் எடுக்கிறார். நூல் எடுத்து அது எல்லாத்தையும் இப்படி இப்படி இப்படின்னு கட்டி கண்ணுல ஒத்திக்கிறார். ஒத்திக்கிறது இந்த காட்சியை பார்க்குது அந்த அம்மா பார்க்குது. என்னடா நான் இடத்தையே தூக்கி போட்டேன், இவர் என்னடா இப்படி பக்தி நிறைவோடு அந்த காரியத்தை செய்கிறாருன்னு பார்க்குறேன். அப்போ என்னடா இதுன்னு சொல்லி அங்கேருந்து வந்தா இவர் பார்த்தா, ஓ அந்த நூலா, அதை நான் கவனித்தேன். அது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கொள்கையில் இருந்தீங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட நூல் தான் அது, குருவான் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதைத்தான் நாம் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சிட்டோம்லன்னு சொல்லி நான் தூக்கி வச்சுனேன். அதையா நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லி, என்ன இருந்தாலும் அதை நான் வச்சிருந்ததை நீ என்னை மதிச்சிருக்க வேண்டாமான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு இன்னமும் அந்த நூல் மேல ஆசை இருக்குது, நீங்க இன்னமும் அந்த கொள்கையை விட்டவர்களா தெரியல, நீ என்னக்க நீ என் கொள்கையில மாறல ஆளு, நீ ஆளு சரியில்லைன்னு சொல்லி அந்த அம்மா பிரீஃப் காசு எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு, கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. குடும்பத்துல வர பிரச்சனைகளை சொல்றேன் பாருங்க. அப்ப உடனே அந்த அம்மா போயிடுச்சு. அந்த அம்மா போன உடனே தன்னுடைய பிரீஃப் கேஸை எடுத்துக்கிட்டு இந்த குர்ஆன் ஷரீஃபையும் தூக்கிட்டு இவர் திரும்பிட்டார். நேரா பழைய இடத்துக்கு வந்துட்டார். ஊரை விட்டு வந்து அந்த பழைய இடத்துல இருந்து ஊருக்கு வந்தார். ஏற்கனவே தங்கி இருந்தாரு, அந்த இடத்துக்கு வந்தார். கொண்டுகிட்டு வந்து பிரீஃப் கேஸ் அங்கே வச்சுட்டாரு. வச்சுட்டு பள்ளியாசருக்கு தொழுவு போனார். இமாம் சாபு கரெக்டாக தொழுதுக்கு வந்துருக்கிறாரு. இவர் வந்து செய்கிறாரு, என்னடா 5 வருஷத்துக்கு முந்தி இருந்தால் ஆளு காணாமல் போனது, இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இறங்குறாரு. காணா போனது அதிசயமா இருக்குது, வளர்க்கறது அதிசயமா இருக்குதுன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தா தொழுகை நேரம் ஆச்சு, தொழுகை முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிஞ்சிட்ட பிறகு அவர் கூப்பிட்டு, என்ன தப்பி எங்க போயிட்டீங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்ப அவர் இந்த சம்பவத்தெல்லாம் வரிசையா சொல்றாரு. சொல்லும் போது சொல்லுவாரு, நான் எங்க ஊர்ல இருந்து பரப்பிட்டு வரும் பொழுது என் அருமை தாயார் என்னை உயிரிலும் உயிராக கஷ்டப்பட்டு வளர்த்து என்னை ஆளாக்கிய அருமை தாய் என் மீது பாசம் கொண்டு எத்தனையோ உபதேசங்களை செய்தாங்க. நல்ல நல்ல உபதேசங்களை செய்து நல்லா இல்லை என்ன வளர்த்தாங்க. அவருடைய வளர்ச்சியில நான் நல்ல முதிர்ச்சி பெற்ற நல்ல தெளிவுள்ளவனாக இருந்தேன், எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தேன். அப்படி இருந்த தாய் என்னுடைய உபதேசங்களை எல்லாம் நான் கல்பில் வச்சிருந்தேன். அதே நேரத்தில் இப்போ ஊருக்கு விட்டு வெளிநாட்டுக்கு பயணம் போகும்போது எல்லா வசதியும் கொடுத்துட்டு கடைசியில் இப்படி ஒரு குர்ஆன் ஷரீஃபை என் கையில் கொடுத்து, மகனே இந்த குர்ஆனை நீ மறக்காம அதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு சொல்லு இந்த வாழ்க்கையினுடைய தரத்தையே இப்படி புயலாக புரட்டி போட்டதுல எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன். என்னுடைய அருமை தான் இந்த குர்ஆனுடைய மதிப்பை நீ பாதுகாக்கணும்னு சொன்னாங்களே, அந்த ஒண்ணு மட்டாவது பாதுகாக்கணும்னு என் கல்பு சொல்லுச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் டியூட்டிக்கு நான் போகும்போது என்னுடைய பிரீஃப் கேஸ் நான் திறப்பேன், அந்த குர்ஆன் ஷரீஃபை பார்த்து முத்தம் குத்திட்டு நான் போவேன்.
படி முடிஞ்சு அதிலிருந்து வந்தோடனே அந்த குர்ஆனை நான் பார்ப்பேன். அதை நான் ஒரு முத்தமிட்டு அதை நான் சொல்லி இப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்தேன். ஒரு நாள் நான் வந்து நேரத்தில் பார்த்தா குப்பு தொட்டியில் கிடக்குது. அது ஏன் இப்படி கிடக்குதுன்னு என்னுடைய மனைவி இப்படி நடந்த வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. உனக்குத்தான் நீ அந்த தூசி எறிஞ்ச பிடிச்சிருந்தேன், அது தூக்கி எறிஞ்சிட்டு அதில் என்ன உனக்குன்னு கேட்டாங்க. அது என் மனசை சுட்டது. அந்தம்மா பிரிட்டிஷத்தை தூக்கிட்டு அவங்க அப்பன்ட்டு போயிடுச்சு. நான் என்னுடைய திருக்கத்தை ஏற்று என் தாயினுடைய சொல்லை மதித்து நான் அந்த குர்ஆனை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. பாருங்க, நரகத்தினுடைய அடிப்பாதாளத்துக்கு போயிட்டாருங்க. அவரு பன்னிகரிய திங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருந்த அந்த திருவனுக்கு தெளிவை கொடுத்தது யார், அவரை செம்பி கொடுத்தது யார், அவரை நேரான வழிகளையும் கொண்டு வந்தது யார், யாருடைய உபதேசம், அருமை தாய் இந்த குர்ஆனுடைய மரியாதையை காப்பாற்று என்று சொன்னாங்களே, அந்த குர்ஆனுடைய மொழிஜிதா என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களே, வாழ்க்கையின் வரைகளை, வாழ்க்கை தரங்களை எல்லாமே நுணுக்கமாக நுணுக்கமாக மிக அழகாக சொல்லி தரக்கூடிய அருள் வேதத்தை, அதை செயல் வடிவிலே நமக்கு செய்து தந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்தின் நபி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை, அதுபோல நாதாக்கள் அதை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த முறைகளுக்கெல்லாம் அடித்தளமாக ஆதாரமாக இருக்கும் திருக்குர்ஆனை மதித்து ஓதி கண்ணியப்படுத்தி அதனுடைய கண்ணியத்தை உள்ளத்திலே தேக்கி வைத்திருந்தால் நம்ம குடும்பம் எல்லாமே மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. எதை மறந்தாலும் திருக்குர்ஆனை நம்முடைய பொக்கிஷமாக கருதி அதை ஓதுவதை வழமையாக ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் இந்த சின்னவனுடைய கடைசி சொற்கள் அல்ல, அருள்மிக்க சொல்லாக, மறக்கக்கூடாத சொல்லாக பள்ளவட்டி வாழ் மக்களுக்கு நீங்களும் போய் சொல்லுங்க. முக்கா ஜூசு குர்ஆனை சங்கைக்குரிய உசுமான் கனி ரலியல்லாஹுத்தாலான் ஓதப்படி சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா முசீபத்துகளும் இல்லாமல் போயிருங்க. சிக்கு பிக்கு எல்லாமே நீங்கி போயிரு. எப்படி போகுதுங்க, என்ன வியாதி, என்ன நோய், என்ன பிரச்சனை, ஒன்றும் தெரியல. வீடு போறாங்க, வெடுக்கன்னு போறாங்க, என்னமோ நடக்குது, மூணு பக்கத்துல அடைச்சிக்கிச்சுங்கிறாங்க. எந்த பக்கம் என்ன பக்கம்னு தெரியல. கடைசியில பார்த்தாக்க இன்னாலு இல்ல இன்னாலு இப்ப எல்லாம் நம்ம பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் நமக்கு அமைதியான, நீதமான, நிறைவான, நிதானமான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒன்றை தரக்கூடிய பாக்கியம் அல்லாஹு தஆலா அருள் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அந்த குர்ஆனை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை ஊழ்வார் மக்களுக்கும், குறிப்பாக இந்த வழி சபையிலே வந்தவர்களுக்கும், அந்த தாய்மார்களுக்கும், யாரெல்லாம் இந்த பேசிய எனக்கும் பேச்சை கேட்ட உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தென்னும் நேர் வழியை தந்தருள்வானாக. எங்களுடைய துஆவை பொருந்தி ஏற்றுக்கொள்வாயாக. வியாப்தி செய்யதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நமக்கு கிடைத்த காரியங்களை அல்லாஹு தஆலா தந்ததை அனுபவிக்கக்கூடிய பேரருளை நாம் ஆசைப்படணும். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதற்கான பெருமுயற்சியையும் நாம செய்யணும். நம்ம கையில ஒரு பெரிய பொக்கிஷம்ல குர்ஆனை தெரிஞ்சு ஓதனாலும் தெரியாமல் ஓதனாலும், அதனுடைய புரிஞ்சு ஓதனாலும் புரியாமல் ஓதனாலும், புரிஞ்சு ஓதுறதுக்கு உண்டான தரம் வேற, ஆனால் அதை மதிக்கிறதுக்கே எவ்வளவு தரம் இருக்கு. தூக்கி பார்த்து நல்லா பிடித்து மேல தூக்கி அடுக்கி வச்சிடுறது, தூசி தட்டி வைக்கிறது, அது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்தோட நிக்காதீங்க. ஓதுறதுக்கு ஆசைப்படுங்க, ஓத பழகிறதுக்கு ஆசைப்படுங்க. ஓதித்தான் தீர்வேன் என்று உறுதியாக, அறுதியாக, உறுதியாக நீங்கள் கல்விலே ஆசைப்பட்டு அதை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டு அதை செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக யாருலா எங்கள் அனைத்து பேர்களையும் ஆக்கியருள்வாயாக. வியாப்தி செய்யதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆஃபிர் தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.